மூத்தோர் சொல் வார்த்தையும் முதுநெல்லி கனியும் முன்னர் கசக்கும் பெண்ணர் இணைக்கும் ஒரு பெண்ணு அந்த பெண் குழந்தை எப்ப அப்பா ரொம்ப ஸ்டிக் பண்ணி எங்க பண்ண ஏன் நேரம் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு வர தெரியாது கோபம் வந்துச்சு என்ன இந்த அப்பா எப்போ என்ன மாடர்ன் உலகத்தில் இருக்கும் என்னப்பா இப்படி அந்த காலத்து ஆளு மாதிரி பேசிக்கிட்டீங்க சரி பிள்ளைக்கு சொன்னாலும் புரியல சரி பட்டம் விடும் அந்த சீசன் வந்துச்சு பட்டணம் தெரியும் தான் சொல்லுவீங்களா பட்டம் தானே மாடிக்கு மொட்டை மாடிக்கு கொண்டு போனாரு பட்டத்தை பிடிச்சார் விடு சொன்னாரு பட்டம் அழகாய் பறந்துச்சு இந்த பிள்ளை பார்த்து பார்த்து அப்பா எங்க அப்பா எப்படி எல்லாம் பட்டம் விடாரு எவ்வளவு அழகா வானில் பறக்கிறது எவ்வளவு குட்டிகரணம் அடிக்கிறது எழுது ஜால வித்தை செய்கிறது என்றாள் அந்த கயிறு யார் கையில் இருந்துச்சு சொல்லுங்க அப்பா கையை வைத்து சுண்ட சுண்ட அது கண்ட்ரோல் வச்சிருக்கும் போது அழகாய் வானத்தில் பறந்தது இருக்கும் போது கயிறு பட்டம் என்ன செஞ்சிருக்கும் அங்க அலைஞ்சு கிழிஞ்சு தலை குப்புற கிழ வந்து கிழிஞ்சு கிழ விழுந்துச்சு என்னப்பா என்ன இப்படி உங்க கையில இருந்து கயத்தை விட்டீங்க பிடிச்சிருக்கலாம்ல இதுதான் மகளே நீ நான் பிடித்திருக்கும் வரைதான் நீ இப்படி பறக்க முடியும் கைகளை தட்டி என்னைக்கு நான் விட்டுட்டனோ அன்னைக்கு நீ அம்போதான் கிழிந்து விடுவாய் வாழ்வு நாசமாக்கி ஆகிவிடும் அன்பு வாலிப தங்கச்சி தம்பி ஆண்டுடைய கரத்தில் இருக்கும் வரைதான் நீயும் நானும் இந்த உலகில் நிம்மதியா வாழ முடியும் சுதந்திரமா இருக்க முடியும் மேன்மை அடைய முடியும் என்றைக்கு அவர் கரத்தை எடுக்கிறாரோ அன்றைக்கு நான் க்ளோஸ் தான் பாருங்க நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது சுத்த கிருபை தவளைக்கு எந்த நிலைமையிலும் தன் உடம்பை அந்த அந்த நிலைமைக்கு மாற்றி கொள்ள சக்தி இருக்குது ஒருவன் என்ன செய்தான் ஒரு தவளையை கொண்டு வந்தான் ஒரு பாத்திரத்தை தண்ணி வைத்தான் அதுக்குள்ள போட்டான் அடுப்பில் வச்சான் கொதிக்க வச்சான் இப்ப அந்த தண்ணி லேசா சூடாச்சு தவளை தன்னுடைய உஷ்ணத்தை அந்த தண்ணி சூட்டுக்கு மாற்றிக்கொண்டது தவளை பஞ்சு பண்ண தம் பிடிக்கும் பாத்துக்கலாம் அப்படிங்க அப்ப இன்னும் கொஞ்சம் சூடாச்சு இன்னும் தளபுலான கொதிக்க ஆரம்பிச்சு இது உள்ள அந்த சூட்டுக்கு அந்த நீருக்கு அந்த சீதோஷன் அந்த சூழலுக்கு ஏற்றபடி தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள தன் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிருச்சு இப்போ தளபுலான தண்ணி கொதி இதுக்கு மேல அதுக்கு சக்தி இல்ல வெளியே குதிச்சிடணும்னு நினைக்கிது இப்ப முடியல ஏன்னா எனர்ஜி எல்லாம் எதுக்கு செலவழிச்சிச்சு முன்னாடியே செலவழிச்சிருச்சு இப்ப குதிக்க நினைச்சா கூட முடியல வெந்து அழிந்து போச்சு உனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் உஷ்ணம் வருகிறது பாவம் வருகிறது என்று வெளியே சாடிடணும் கைகளை தட்டி வெளியே குதிச்சிடணும் தம்பி ஓடி வந்துரு பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடு பைபாஸ் எடுத்துடுறா உங்க ஊர்ல ரோடு பயமா இருக்கு எங்களுக்கு மதுரையில் பிடிச்சா காஷ்மீர் அங்கே வே அதான் சொன்னார் ஆண்டவர் பாலி ஏச்சிகளுக்கு பைபாஸ் எடுத்து ஓடிடுறா ஊருக்குள்ள போனா கண்டதையும் பார்க்கணும் கண்டதையும் வாங்கணும் வேண்டானா தம்பி கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் தண்ணிக்கு மட்டும் குடிச்சாலும் பரவாயில்ல இந்த போர் வயலே போயிடும் கைகளை தட்டி தம்பி இளமை என்பது நீ நினைச்சபடி வாழ்வதற்கல்ல இளமையில் சந்தோஷப்படு உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சியிலும் நட ஆனால் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் ஒரு நாள் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார் கைகளை தட்டி